கற்பூரவல்லி தான் நீங்க பார்க்க போறோம். கற்பூரவல்லி முறிக்கும், எதை? சளியை முறிக்கும், உடம்புல இருக்கக்கூடிய வியாதியை முறிக்கும், அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய தோஷத்தை முறிக்கும், உடம்புல இருக்கக்கூடிய தடையை முறிக்கும். கற்பூரவல்லி அப்படிங்கிறது கற்பூரவல்லி எல்லா வகையான செயல்களையும் வெற்றி, அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். இந்த கற்பூரவல்லிக்கு அவ்வளோ பெரிய சக்தி. நம்ம உடம்புல நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம்னா அந்த ஃப்ரீக்வன்சி போது பார்த்தீங்கன்னா தடை இருந்துச்சு, அந்த ஃப்ரீக்வன்சியை சூப்பர் பண்ணி கொடுக்கும். எல்லா வகையான துன்பங்களை விரட்டி எல்லா வகையான ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கான இந்த கற்பூர ஆராத்தி இருக்குது பார்த்தீங்களா, வள்ளி ஆராத்தி, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட தடையை உடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறது. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் மிக முக்கியமானது. வாஸ்து கோலத்தோடு ஒரு அற்புதமான ஒரு கோலத்தை செய்யப்போகிறோம். எந்த கோலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் உள்ள இருக்கக்கூடிய அலங்கோலத்தை விரட்டிவிட்டு அழகான கோலத்தை அழகாக போகப்படுகிறோம். ஆக நம்மளுடைய மூலிகை வசமாக நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் சொன்ன ஒரு ரகசியத்தை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளானது. வீட்டில் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, ஜலதோஷம் பிடிச்சிச்சுன்னா கற்பூரவல்லியை எடுத்து நல்லா மின்னு சாப்பிட்டு நம்ம தண்ணி குடித்தோம்னாக்க சளி குறையும். இந்த கற்பூரவல்லியை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். கற்பூரவல்லி முறிக்கும், எதை? சளியை முறிக்கும், உடம்புல இருக்கக்கூடிய வியாதியை முறிக்கும், அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய தோஷத்தை முறிக்கும், உடம்புல இருக்கக்கூடிய தடையை முறிக்கும். கற்பூரவல்லி அப்படிங்கிறது கற்பூரவல்லி எல்லா வகையான வல்லமான வல்ல சக்தியாக கொடுக்கும். வல்லமயமான சக்தினாக்கா தைரியம். இந்த கற்பூரவல்லியோட எனர்ஜி, அதோட சாறு மிகப்பெரிய வாஸ்து கோலம், வாஸ்து குண்டம். இந்த சாறு வந்து மகா அமிர்தம், மகா தேவதாரு அமிர்தம். இது கற்பூரவல்லியோடைய சாறு. அது எவ்வளோ பெரிய மகா மருந்து அமிர்தம் அப்படிங்கிறத வந்து மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. மகத்துவத்தில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஐந்து கற்பூரவல்லியை எடுத்து அப்படி பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் அடிக்கி வச்சுக்கோங்க. அந்த 1, 2, 3 அந்த 5 எலமெண்ட்ஸ் மாதிரி கற்பூரவல்லி இலையை எடுத்துக்கிட்டு அது மேலே பச்சை கற்பூரத்தை ஒன்று வச்சுட்டு அதை அப்படியே ஏற்றுங்க. ஏற்றிட்டு அந்த தட்டோடு எடுத்து வீட்டில் எல்லாத்தையும் காமிச்சு போகணும். அதேமாதிரி நம்ம உயிர் வாழ்கிற இந்த வீட்டுக்கு மேலே இந்த செல்ஃப் ஆராத்தின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தட்டு சுடும். ஏன்னா 5 இலையில் வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கற்பூரம் வைங்க. அதாவது அந்த கற்பூரம் வந்து இலையில் உள்ள சாரோடு சேர்த்து எரியணும், அதான் முக்கியம். அப்போ இலை இருக்குது, இலை மேலே கற்பூரம் வைக்கிறீங்க. அதேமாரி 5 பீஸ் இலையை வச்சுட்டு அது மேலே கற்பூரத்தை வச்சு ஏற்றி நம்ம நிலவாசல்லையும் ஏற்றிட்டோம். அதேமாதிரி நம்மளுடைய பூஜாரமில் ஏற்றணும். அதேமாரி நம்மளோட தலைவாசல் நம்ம எடுத்துக்கணும். இல்லை பக்கத்தில் இருக்க வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்களா அவங்களும் செய்யலாம், இல்லை மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது எல்லா வகையான செயல்களையும் வெற்றி, அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். இந்த கற்பூரவல்லிக்கு அவ்வளோ பெரிய சக்தி. நம்ம உடம்புல நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம்னா அந்த ஃப்ரீக்வன்சி போது பார்த்திங்கன்னா தடை இருந்துச்சு, அந்த ஃப்ரீக்வன்சியை சூப்பர் பண்ணி கொடுக்கும். அதை இன்னும் கொஞ்சம் சக்தி ஏற்றி கொடுக்கும். கற்பூரவல்லி வீட்டை சுத்தம் செய்யும், உயிர் வாழும் வீட்டை சுத்தம் செய்யும். அதனால தான் கற்பூரவல்லிக்கு அப்படி ஆளாத ஒரு சக்தி உண்டு. அப்போது கற்பூரவல்லியை சாதாரண மனுஷர் வேண்டாம், மின்னு சாப்பிட்டா சளி முறியும். அது அழகாக இந்த மாதிரி வாஸ்து கோலமாக திருப்பி இந்த பூஜை முறைகளை கொண்டு போனோம்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய பீடைகள் முறியும். அப்போது எல்லா வகையான சக்திகளும் தாத சக்திகளும் நம்ம உடம்புல ஏறும்ல, முறுக்கு ஏறுந்துச்சுனாக்கா நம்மளுடைய பார்வை, சொல்வாக்கு, செல்வாக்கு, நம்மளை என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் ஆகி கேலக்சிக்கு போய்டும், வெட்டவெளி ரகசியத்துக்கு. அங்கே போனுச்சுன்னா நம்ம எல்லா வகையான சக்திகளையும் பெறலாம். அந்த ஆராத்திங்கிறது சாதாரண சொல்ல, ஆராத்தி என்பது, ஆளாத்தி என்பது நமக்கு வந்து சக்தியை கனெக்ட் பண்ணுற மிகப்பெரிய அக்னி குண்டம். அது மூலிகையோடு சேர்ந்து பார்த்திங்களா, அப்போ சேரும் பொழுது மகாசக்தியாக, மகாபீடமாக நம்ம உயிருக்கு மிகப்பெரிய ஒரு சத்தை கொடுக்கக்கூடியது. எப்பப்பெல்லாம் செய்யலாம், வெள்ளிக்கிழமை செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம், இந்த 2 நாளும் தி பெஸ்ட்டு, மற்ற நாள்லையும் செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த குழந்தைங்க சரியாக வெளியில் போகிறாங்கன்னா இந்த மாதிரி கற்பூர ஆராத்தி, கற்பூர வள்ளி இலையில் ஆராத்தி பண்ணிங்கன்னா நமக்கு வெளியில் போயிட்டு பத்திரமா போயிட்டு வரலாம். எந்த விதமான துஷ்ட சக்திகளும் துஷ்ட சம்பவங்களும் நடக்காது, ஓரளவு நம்மளை பாதுகாத்துக்கிட்டே வரும். ஆக மிகப்பெரிய வாஸ்து கோலம், மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு, மிகப்பெரிய ஒரு மருத்துவம், மிகப்பெரிய ஒரு சக்தி, மிகப்பெரிய ஒரு எப்படி சுற்றி வந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வந்து நிற்கும். அதுதான் கற்பூரவல்லியோட அந்த சக்தியோட சாரோடு. இந்த சாரோட பச்சை கற்பூரம், நார்மல் கற்பூரம் வந்து பச்சை கற்பூரம் இல்லைன்னா வழி இல்லைன்னா எப்பயாவது ஏற்றிக்கலாம். பச்சை கற்பூரம், பச்சை கற்பூரவல்லி இரண்டும் தான் அங்கே காம்பினேஷன். அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான சக்திகளும் எல்லா வகையான துன்பங்களை விரட்டி எல்லா வகையான ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கான இந்த கற்பூர ஆராத்தி இருக்குது பார்த்திங்கன்னா, வள்ளி ஆராத்தி, அதுதான் பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட தடையை உடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறது. இதான் முன்னோர்கள் செய்து கை கண்ட விஷயம். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.